கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு உடல்நல குறைவால உயிரிழந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி ரெகுலர் செக்கப்புக்காக மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. இன்னைக்கு வீடு திரும்பிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கொரோனா தொற்று இருக்கிறது உறுதி செய்யப்பட்டு மூச்சு விட சிரமம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் கேப்டன் விஜயகாந்துக்கு நிமோனியான்னு அழைக்கப்படுற நுரையீரல் அலர்ஜியும் வந்திருக்கு. அதனால வென்டிலேட்டர் சிகிச்சை கொடுத்திருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு. நுரையீரலில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இறப்புக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. விஜயகாந்தோட இந்த இழப்புக்கு ரசிகர்கள் செலிபிரிட்டிஸ் பலரும் இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில பிக்பாஸ் தமிழ் சீசன் 7 கண்டஸ்டன்ட் பிரதீப் ஆண்டனியும் கேப்டன் விஜயகாந்தோட இறப்பை பத்தி மனம் வருந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேப்டன் மறுபடியும் சீக்கிரமாவே திரும்ப வந்துருவாருன்னு நினைச்சேன். ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. அவர் ஒரு சிறந்த மனிதராகவும் சிறந்த ஆர்டிஸ்டாவும் இருந்தாரு. நீங்க யாரா இருந்தீங்களோ, எதையெல்லாம் உருவாக்குனீங்களோ அதுக்காக லவ் யூ கேப்டன், ஆர்ஐபி கேப்டன் விஜயகாந்த். ரொம்ப எமோஷனல் ஆகி பிரதீப் ஆண்டனி ட்வீட் போட்டிருக்காரு. கேப்டன் விஜயகாந்தோட இந்த பேர் இழப்புக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.